நம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவங்கள பற்றி ஒரு மிக ஒரு சிறப்பான ஒரு செய்தி ஷேக் இப்னு உசைமின் அவர்கள் கூறுகிறார்கள். ஹாஃபித் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் மிசிர் அதாவது எகிப்தின் நீதிபதிகளில் ஒரு நீதிபதியாக பொறுப்பேற்றிருந்த போது அவங்களுடைய வாழ்க்கை பற்றி பேசிய சில வரலாற்றுகளை தொட்டும் நாம் பார்க்க போகிறோம். அவரோ தான் பணிபுரியும் ஓரிடத்திலேருந்து வருவதாக இருந்தால் கோவேறு கழுதைகள் அல்லது குதிரைகள் இழுத்து வரும் ஒரு வண்டியிலிருந்து ஊர்வலத்தில் வருவாங்க இமாம் அவர்கள். ஒரு நாள் மிசிரில் எண்ணெய் வியாபாரியான ஒரு யகூதி அவ்வழியாக கடந்து சென்றான். அங்குள்ள எண்ணெய் வியாபாரிகளோ அழுக்கான ஆடைகளோடு இருப்பது வழக்கமாகும். திடீரென அந்த யகுதி என்ன செஞ்சானா, அங்கு வந்து அவ்வூர்வலத்தை இடைநிறுத்தி ஹாஃபித் இப்னு ஹஜரிடம் அவன் கேட்டான், என்னன்னா, அதுன்யா சிஜினுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர், உலகம் முஃமினுக்கு சிறைச்சாலையாகவும் காஃபிருக்கு சொர்க்கமாகவும் இருக்கின்றது. நீங்களோ எகிப்திய நீதிபதிகளில் ஒரு நீதிபதி அல்லவா? நீங்களே இந்த ஊர்வலத்தில் ஆடம்பர பேரின்பத்தில் இருக்கிறீர்கள், நானோ வேதனையிலும் கஷ்டத்திலும் இருக்கிறேன். இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் அந்த மாதிரி கேட்டான். அதற்கு ஹாஃபித் இப்னு ஹஜர் அவனிடம் சொன்னாங்க, என்னை பொறுத்தவரை நான் இருக்கும் ஆடம்பரம் பேரின்பத்தை எல்லாம் சொர்க்கத்தின் பேரின்பத்தோடு ஒப்பிடும்போது ஒரு சிறையாகத்தான் கணக்கெடுக்கப்படுகிறது. நீ இருக்கின்ற கஷ்டத்தை நீ ஒப்பிட்டு பார்க்கும்போது நரக வேதனையோடு அதை ஒப்பிட்டு பார்த்தா ஒரு சொர்க்கமாகவே கணக்கெடுக்கப்படும் இப்போது இருக்கக்கூடிய நீ நிலைமை என்று ஹிக்மத்தான முறையில் அழகிய முறையில் பதில் சொல்கிறாங்க. உடனடியாக அந்த யஹூதி அஷது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, உம்மத்தின் தலை சிறந்த உலமாக்களை அறிவோம் என்ற தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு ஆலிம் தான் அல்லாமா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அல் ஹாஃபித். 16 நூற்றாண்டின் அஹ்லு சுன்னாவின் ஷாஃபி அறிஞர்களில் உள்ளவர் தான் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள், அல்லது இப்னு ஹஜர் என்று பிரபலயமாக அழைக்கப்படுபவர்கள். இவங்களுடைய முழு பெயர் என்ன, ஷிஹாபுத்தீன் அபுல் ஃபதல் அஹமது இப்னு நாஸ் நூருத்தீன் இப்னு இப்னான் அல் அஸ்கலானி அல் கினானி. பிப்ரவரி 18 1372 பிறந்தவர். ஒரு உன்னதமான இஸ்லாமிய அறிஞராக திகழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கை பணி வந்து பார்த்தீங்கன்னா ஹதீஸ் அறிவியலின் இறுதி தொகுப்பாகும். அமீரில் முஃமினின் ஃபில் ஹதீஸ் என்று புகழப்பட்டவர்கள். அவர்கள் ஹதீஸ், வரலாறு, சுயசரிசை, தப்சீர், கவிதை மற்றும் ஷாஃபியின் சட்டவியல் ஆகியவற்றில் சுமார் 150 புத்தகங்களை எழுதியுள்ளார்கள். அவற்றில் மிகவும் மதிப்பு மிக்கது ஃபத்ஹுல் பாரி, சையுல் புகாரியின் விளக்க உரையாகும். ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு புத்தகமாக இருக்குது. ஷேக் அவர்கள் எழுதிய முக்கியமான புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா ஃபத்ஹுல் பாரி, அத்துரருல் காமினா, அல் இசாபா ஃபி தம்மீசி சஹாபா, லிசானுல் மீசான், அல் ரிஜால் தஹதீப், தஹதீபுல் கமால், புலுகுல் மராம் என்று பல புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க ஷேக் அவர்கள். ஷேக் அவர்கள் துல்ஹிஜா 2 பிப்ரவரி 1449 79வது வயதில் இஷா இரவு தொழுகைக்கு பிறகு இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் மரணித்தார்கள். கைரோவில் சுல்தான் சைஃபுதீன் ஜாக்மாக் உட்பட அவரது இறுதி சடங்கில் 50,000 பேர் கலந்து கொண்டதாக அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஜன்னத்தில் பிரதோசை அளிப்பானாக.